இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற பாடத்தின் இரண்டாவது பகுதியான முன்வரலாற்று காலம் என்ற பகுதியை இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். முன்வரலாற்று காலம் கட்டியெழுப்பப்படுவதற்கான காரணங்கள் என்ன? வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று இரண்டாக பிரித்திருக்கலாம். ஏன் இடையிலே கற்காலத்துக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் கற்காலம் என்ற ஒரு பகுதியை கொண்டு வந்து வரலாற்று காலத்துக்கும் கற்காலத்துக்கும் இடையிலே ஒரு முன் வரலாற்று காலம் என்ற ஒரு காலத்தை அடையாளப்படுத்தி தனியாக பார்க்கணும் என்று பார்த்தா, இலங்கையிட வரலாறு பொறுத்தவரைக்கும் இந்த காலப்பகுதியில் கல்லை ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள் திடீரென்று இரும்புக்கும் விவசாயத்துக்கும் நிலையான குடியேற்றத்துக்கும் போக முடியாது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்றம் அடைஞ்சிருக்கணும். இப்படித்தானே, சின்ன சின்னதாக அவர்கள் மாற்றம் அடைகின்ற பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மாற்றம் அடைகின்ற மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் அடைய ஆரம்பித்த காலப்பகுதியைத்தான் நாங்கள் முன் வரலாற்று காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதோ இந்த வரலாற்றை கட்டியெழுப்பதற்கான சில காரணங்களாக ஐந்து காரணங்களை வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். இந்த காலப்பகுதியில் சுடப்பட்ட பாவனை அதாவது மட்பாண்டங்களை பயன்படுத்த ஆரம்பித்திருந்தமை, அதேபோன்று ஒரு முறையான மரண சடங்கு முறையை பயன்படுத்தியமை, அதேபோன்று இரும்பு உலோகத்தை இரும்பை ஆயுதமாக கல்லை ஆயுதமாக பயன்படுத்திய மனிதன் இரும்பை உலோகமாக பயன்படுத்த ஆரம்பித்த காலப்பகுதியையும், அதே போன்று நாடோடி வாழ்க்கையிலிருந்து நிலையான குடியேற்றங்களுக்கு அமைக்க பயன்படுத்திய காலப்பகுதியாகவும், அதே போன்று விவசாயம் செய்ய வேட்டையாடுதலோடு விவசாயமும் செய்ய ஆரம்பித்த காலப்பகுதியாக இதன் இருப்பதனால் இதனை முன் வரலாற்று காலம் வரலாறு தொடங்குவதற்கு முற்பட்ட பகுதி மாற்றங்களுக்கான ஆரம்ப பகுதி என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த முன் வரலாற்று காலத்தை தனிமையாக கட்டியெழுப்புகின்ற பொழுது நாங்கள் அதனை சில பகுதிகளை கற்காலம் அந்த கல்லை அதிகமாக பயன்படுத்திய காலப்பகுதியை சில விடயங்களை பார்த்தது போன்று இந்த காலப்பகுதியும் எங்கள் வரலாற்றுடன் மிக நெருக்கமான இலங்கை வரலாறு கிளியராக இருக்கின்ற காலப்பகுதிக்கு மிக நெருக்கமான காலப்பகுதி என்பதனால் இது தொடர்பாகவும் சில விடயங்களை பார்ப்போம். இவர்கள் வரலாறு எங்கென்றெடுக்கப்படுகிறது, இவர்களுடைய எதை வைத்து இவர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள், இவ்வாறான ஒரு காலம் இருந்தது இலங்கையில் இருக்கின்ற பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய இவ்வாறான ஒரு காலப்பகுதி இருந்ததற்கான ஆதாரங்கள் மெகாலிதிக் மயானங்கள் இருந்து தான் எடுக்கப்படுகின்றது. மெகாலிதிக் மயானங்களை இரண்டு பகுதிகளாக, இரண்டு வகையான மெகாலிதிக் மயானங்கள் இலங்கையிலே இருக்கின்றது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மயானங்கள் இரண்டு வகையான மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானங்கள், சுவர்கள் கல்லாலான சுவர்களை கொண்டு அதனுள் இறந்த மனிதருடைய சாம்பல் ஒரு மட்பாண்டத்தில் வைத்து மூடப்பட்டிருக்கக்கூடிய மயானங்கள். இவ்வாறான மயானங்கள் யாப்பகுவேல கல்சஹன் மயானம், அதே போன்று கலேவல பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டிக்கல் பொட்ட மயானம் போன்ற மயானங்கள் இவ்வகை சார்ந்த மயானங்கள், அதாவது அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் கிறிஸ்துக்கு முன் 750-450 இடைப்பட்ட காலப்பகுதி என்று கார்பன் 14 அதாவது விஞ்ஞான பகுப்பாய்வு மூலம் நிறுவப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மெகாலிதிக் மயானத்தில் இன்னும் ஒரு வகையான மயானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனை நாங்கள் பரணி மயானம் என்று குறிப்பிடுவோம். அதாவது பச்சை களிமண் ஓடத்தை மையம் கொண்டது, அதாவது பச்சைய களிமண் ஓடம் ஒன்றை களிமண்ணால் ஒரு ஓடத்தை செய்து அதனை சுடாமல் அதனுள் இரண்ட மனிதரை இட்டு இரண்ட மனிதரை தகனம் செய்கின்ற பொழுது அந்த சூட்டின் ஊடாக அந்த களிமண்ணும் சுடப்பட்டு அதுக்கும் அதாவது சரியான பக்குவ நிலைக்கு வந்து அந்த சுட்டதன் பின்னால் வருகின்ற சாம்பலை ஒரு மட்பாண்டத்தில் வைத்து அந்த மட்பாண்டத்தை இறந்த மனிதனை கொண்டு சுடப்பட்ட அந்த களிமண் ஓடத்தில் வைத்து அந்த மட்பாண்டத்தையும் களிமண் ஓடத்தையும் ஒரு குழியினுள் தோண்டி புதைக்கின்ற முறையை பயன்படுத்தியதை நாங்கள் பரணி மயானம் என்று குறிப்பிடுவோம். இவ்வாறான இரண்டு வகையான மயானங்கள் ஹல்திமுல்லா பிறகல போன்ற பகுதிகளிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் அந்த சடங்கு முறையில் கூட முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் முன் வரலாற்று காலம் தொடர்பான வரலாறு கட்டியெழுப்பப்படுகின்றது. இந்த இரண்டு வகையான மயானங்களையும் புதை பூமிகளையும் வைத்து கொண்டுதான் புதை காடுகளை இறந்தவர்களை புதைக்கின்ற இடங்களை வைத்து கொண்டுதான் இவர் முன் வரலாற்று காலப்பகுதி மக்கள் இவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை இவ்வாறு இருந்திருக்கு என்பதற்கான ஆதாரங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. அது உணவு சேர்க்கும் முறை நான் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் விவசாயம் செய்ய இந்த காலப்பகுதியுடைய சிறப்பம்சமே விவசாயம் செய்ய ஆரம்பித்தது. எனவே இவர்களுடைய உணவு சேகரிக்கும் முறை விவசாயம் அதிகமாக இருந்தது. விவசாயத்திலும் சேனை பயிற்சியைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள்.
அதே போன்று இவர்கள் கற்காலத்துடன் நெருங்கிய தொடர்போவும் வரலாற்று ஆரம்பிக்கின்ற காலப்பகுதிக்கும் இடைப்பட்டவர்கள் என்றதனால் இவர்களுடைய வாழ்க்கையில் வேட்டையாடுதலும் அதிகம் காணப்பட்டிருக்கின்றது. எனவே உணவு எடுத்துக்கொண்டால் விவசாயத்தின் மூலம் அந்த சேனை பயிற்சிகள் மூலம் கிடைக்கின்ற உணவுகளையும் வேட்டையாடுதல் மூலம் கிடைக்கின்ற உணவுகளையும் இவர்களுக்குரிய உணவாக கை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி எடுத்துக்கொண்டால் கிறிஸ்து முன் 2400 தான் இவர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. இவர்கள் உடரஞ்சமாடம் கிராமத்திலே கண்டுபிடிக்கப்பட்டால் உடரஞ்சமாடம் மயானத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வுகளினூடாக கிறிஸ்து முன் 2400 தான் இவர்களுடைய வரலாற்றின் ஆரம்பம் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது. குடியேற்ற இயல்புகள் எடுத்துக்கொண்டால் நிலையான வீடுகள் அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். உடரஞ்சமாட மயான ஆய்வின் பொழுது அந்த பகுதி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பொழுது ஒரு வீடு நிலையா வீட்டினுடைய அத்திவாரமும் அந்த வீடு தொடர்பான சில தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவர்கள் நிலையான ஒரு வீடை அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆதாரம் அது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த ரத்னபுரியில் இருக்கக்கூடிய உடரஞ்சமாடம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வீட்டினுடைய இயல்புகளை அந்த பவுண்டேஷன் அந்த அத்திவாரம் பவுண்டேஷனை கொண்டு வரலாற்று ஆசிரியர்கள் ஊகிச்சிருக்கிறார்கள். இந்த வீடு இவ்வாறு இருக்க வேண்டும், 2 சுவர்களை கொண்டதாக காணப்பட்டிருக்க வேண்டும், மேலே வைக்கோலை கொண்டு அந்த இழுக்கு புல்லை கொண்டு கூரை போடுபட்டிருக்க வேண்டும் என்பது போன்ற ஊகங்களை வரலாற்று ஆசிரியர்கள் அந்த அத்திவாரத்தை பவுண்டேஷனை கொண்டு நிறுவியிருக்கிறார்கள். வாழ்க்கை முறையை பார்த்தால் நிலையான வீடுகளை அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று இரும்பு உபகரணங்களை பயன்படுத்த அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் தொழில்நுட்பம் இவர்களுடைய தொழில்நுட்பத்திற்கான ஆதாரங்கள் அதிகம் காணப்படுகிறது. ஒன்று உலோக உற்பத்தி. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் விவசாயத்துக்கும் வேறு தேவைகளுக்கும் அவர்கள் உலோகத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. எனவே அவர்கள் அதிகம் உலோகத்துடன் தொடர்பாக அவர்களுக்கு தேவை இருந்த காரணமாக இரும்பை உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த காலம் அதிகம் பயன்படுத்தி உலோகமாக இரும்பை குறிப்பிடலாம். இரும்பை உற்பத்தி செய்ய வேண்டிய விவசாயத்துக்காக வேண்டியும் வேறு வேறு தேவைகளுக்கும் எனவே இந்த இரும்பை உற்பத்தி செய்கின்ற முறையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அது அவர்களுடைய தொழில்நுட்பம். அதே போன்று மட்பாண்டங்களை உற்பத்தி செய்ய வேண்டிய அவர்களுடைய குறைந்தபட்சம் அவர்களுடைய சடங்குகளை செய்வதற்காக அவர்கள் மட்பாண்டம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. எனவே அந்த மட்பாண்ட உற்பத்திக்கான தொழில்நுட்பத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதே போன்று உடனடி கிராம ஆய்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட பல நிறங்களை கொண்ட பல கலர்களை கொண்ட மட்பாண்ட துண்டு, எனவே பல வர்ணங்களை கொண்ட கலர் கலரான மட்பாண்டங்களை உற்பத்தி செய்கின்ற நாலேஜையும் தொழில்நுட்பத்தையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதே போன்று வீடு கட்டுதல் அவர்களுடைய தொழில்நுட்பமாக குறிப்பிடலாம். இந்த உடரஞ்சமாடம் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வீடு, அந்த வீட்டிலே அந்த அத்திவாரம் உறுதியாக போடப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் பல வருடங்களுக்கு பின்னால் பல 1000 வருடங்களுக்கு பின்னாலும் இன்று வரை அது உறுதியாக இருப்பது இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் அமைத்த அந்த கல்லறை மயானங்கள், அதே போன்று அந்த அஸ்தி கலச இது பரணி மயானங்கள் எல்லாம் இடிந்து விழாமல் இருக்கின்ற அமைப்பிலே அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தான் அதனை அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று மணி உற்பத்தி, உடனடியமான ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மணிகள் எலும்புகளிலிருந்து அவர்கள் மணிகளை உற்பத்தி செய்திருக்கிறார்கள், அதனை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதுவும் அவர்களுடைய தொழில்நுட்பத்துக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அவர்கள் சடங்கு முறையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2 வகையான சடங்கு முறைகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று இறந்த உடலை எரித்து அஸ்தியை மட்பாண்டங்கள் வைத்து புதைக்கின்ற அந்த சடங்கு முறை, அந்த கலைவள பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மயானங்களில் இவ்வாறான அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட கல்லறை மயானங்கள் என்று நாங்கள் இதனை குறிப்பிடுவோம். 2 மனிதரை சாதாரணமாக எரித்து அந்த அஸ்தியை மட்டும் ஒரு கல் 2 பகுதிகளும் கல்லாலான சுவர் இருக்கக்கூடிய பகுதியிலே வைத்து அதனை புதைப்பார்கள். இதனைத்தான் நாங்கள் செய்வோம், அஸ்தி கலசங்கள் வைக்கப்பட்ட கல்லறை மயானங்கள். இது ஒரு சடங்கு முறை. இன்னும் ஒரு சடங்கு முறை அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் மேற்கொண்டார்கள். 2 மனிதரை ஏற்கனவே நாங்கள் பார்த்த பகுதிதான். பரணி மயானங்களில் இவ்வாறான சடங்கு முறை தொடர்பான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. 2 மனிதரை பச்சை களிமண்ணில் வைத்து பத்த வைத்து அந்த மனிதனை பத்த வைக்கின்ற சூட்டின் காரணமாக அந்த களிமண்ணும் சுடப்பட்டு அதிலே அதனில் மீதமாகின்ற அஸ்தியை எடுத்து ஒரு மட்பாண்டத்தில் வைத்து அந்த அஸ்தியை அந்த அஸ்தி வைக்கப்பட்ட மட்பாண்டத்தை அந்த களிமண் ஓடத்தில் வைத்து அந்த களிமண் ஓடத்தையும் அஸ்தியை இணைத்ததாக புதைக்கின்ற முறை, பரணிமயான முறை, இந்த சடங்கு முறையையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
மாணவர்கள் நாங்கள் அடுத்த வீடியோவில் முன் வரலாற்று காலம் தொடர்பான பகுதி தரம் 12வது பகுதியாகிய இரண்டாவது பாடமாகிய இலங்கை குடியேற்றங்கள் என்ற பகுதியின் இறுதி பகுதியாகிய அதாவது வரலாற்றுக்கு ஆரம்ப வரலாற்று கால பகுதி தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்ப்போம்.